எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மகாத். கங்க்ராச்சுலேட் பண்றேன் இந்தியா கிளிட்ஸ்க்கு. ஏன்னா 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கீங்க. இன்னும் கூட சீக்கிரம் 20 மில்லியன் தாண்டற அளவுக்கு மனசார விஷ் பண்றேன் உங்களுக்கு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. டிரெக்டர் பாலாஜி தரணிதரன் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நடிக்கிற சீதகாதி படத்துல இருந்து செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாலாஜி தரணிதரன் கூட ஏற்கனவே விஜய் சேதுபதி நடுவுல கொஞ்சம் பக்கத்தகன் அப்படின்ற படத்தை நடிச்சு முடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் செகண்ட் டைமா இந்த காம்போ அப்படியே சேர்றாங்க சீதகாதி படத்துக்காக. சீதகாதி படத்தை பத்தி பார்த்தோம்னா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல விஜய் சேதுபதி கெட்டப்பை பார்த்து நம்ம எல்லாரும் அப்படியே ஸ்டன் ஆயிட்டோம். ஏன்னா ஒரு 70 வயசு தாத்தா கெட்டப்ல பயங்கரமா மேக்கப் போட்டிருந்தாரு. ஸோ அடுத்து படத்துலேருந்து ஒரு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கோவிந்த் வசந்த் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அண்ட் அந்த ரிலீஸ் ஆன சிங்கிள் ட்ராக் பாட்டை டிரெக்டர் தியாகராஜா குமார் ராஜா வரிகள் கொடுத்துருந்தாரு. பாடல்கள் கூட கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த படத்துலேருந்து விஜய் சேதுபதியுடைய அடுத்த ஒரு போஸ்டர் விட்டுருக்குறாங்க. ஏற்கனவே விஜய் சேதுபதி 70 வயசு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய செகண்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்பொழுது விஜய் சேதுபதி ரொம்ப யங்காக இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வேடன் கெட்டப்பில் இருக்காரு இந்த செகண்ட் லுக் போஸ்டர்ல பாக்கும்போது. கையில வில்லம்போட இருக்காரு, காதுல கடுக்கன்லாம் போட்டிருக்காரு. ஹேர் ஸ்டைல், காஸ்டியூம்னு சொல்லி நிறைய விஷயம் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. அது அப்படியே இந்த செகண்ட் லுக் போஸ்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆல்சோ சீதகாதி படம் சென்சார்ல யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்குது. நவம்பர் மாசம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. கூடி சீக்கிரம் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நம்மளுக்காக காத்துட்டே இருக்குது. அண்ட் விஜய் சேதுபதியோட 25வது படம் இது. இது ஒரு பக்கம் இருக்க, 23வது புலிகேசி மூலமாக தமிழ் சினிமாவில் டைரக்டர் அறிமுகமான சிம்பு தேவன் அடுத்து 24வது புலிகேசி படத்தை எடுக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தாரு. இதுக்கான ஸ்டார் காஸ்ட் வடிவேல் சார் அனௌன்ஸ் பண்ணி சங்கர் சார் ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு போச்சு. பட் ஒரு சில காரணங்களால் வடிவேலு சார்னால கண்டினியூஸாக ஷூட்டிங் வர முடியல. இதன் காரணமாக சங்கர் தரப்புலேருந்து நிறைய கேசஸ் கூட ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் பொழுது இப்போ அந்த படத்தை சிம்பு தேவன் கிடப்பில் போட்டுட்டு தன்னோட அடுத்த படத்துக்கான வேலைகளை ஈடுபட்டிருக்காரு. ஸோ சிம்பு தேவனோட அடுத்த படத்தை பிளாக் டிக்கெட் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வெங்கட் பிரபுவோட ஓன் ப்ரொடக்ஷன் இது. இது நார்மல் ஃபீச்சர் ஃபிலிமாக இருக்காது, இது ஒரு ஆந்தாலஜி படம்னு சொல்கிறாங்க. ஆந்தாலஜினா ஒரு சில படங்களை அப்படியே கமெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவியல் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் சிம்பு தேவன் டிரெக்ட் பண்ணுற இந்த ஆந்தாலஜி படத்தில் 6 கதைகள் இருக்க போதான், 6 ஹீரோ இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கக்கூடிய நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் இருப்பாங்களாம். அதில் ஜெய், சிவா, வரலட்சுமி, வைபவ், பிரேம்ஜி அமரன்லாம் கூட கண்டிப்பாக இருப்பாங்கன்னு பேசப்படுது. இது தொடர்பாக ஆக்ட்ரஸ் விஜயலட்சுமி ஏற்கனவே அவங்க ட்விட்டர் பக்கத்தில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதா. அண்ட் இந்த படத்துக்கு பிரேம்ஜி தான் மியூசிக் பண்ணுவார் அப்படின்ற வேற நம்ப தகுந்த வட்டாரத்துலேருந்து தகவல் வருது. ஸோ இந்த படத்துக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். ஆண்ட்ரியாக்கும் உங்களுக்குமான இருக்கிற கெமிஸ்ட்ரி, நான் ரொம்ப பதட்டத்தில் தான் இருக்கேன். அதாவது சொல்லி சிரிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே. சார், பொண்ணுங்க தான் இதுக்கெல்லாம் இவ்வளோ யோசிக்கணும், நீங்கள் இவ்வளோ யோசிச்சிருக்கீங்க. சமிட் ஆனதுக்கு பின்னாடி தான் விஜய் சேதுபதிக்கு ரீப்ளேஸ் அமீர்னு வந்தது. உடனே எனக்கு அதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அந்த செய்தியை நான் விரும்பலைன்னு வச்சுக்கல. ஏன்னா